ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் 3 வாட்டபிள் டோர் ஆர்டர் பண்ணி இந்த பீரோ வாங்கியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் பர்ஃபெக்ட் ஹோம்ஸில் தான் ஆர்டர் பண்ணி நாங்கள் இது வாங்கினோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ இந்த பீரோவில் என்னென்னா, நாங்கள் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சுங்க. வாங்கி 1.5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பூசணம் பிடிக்கிற மாதிரி ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு லைட்டாக தெரிஞ்சுதுங்க பின்னாடியெல்லாம். அப்போ எங்களுக்கு அது பெருசாக தெரியல, நாங்கள் சும்மா துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். இப்போ எக்ஸாக்டாக 3 இயர்ஸ் ஆச்சு. நான் 2019 இதே செப்டம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இப்போ 2022 செப்டம்பருங்க. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் மட்டும் அப்போவே ஒர்க் ஆகல, பட் இந்த கீழே இருக்கிற லாக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்றைக்கும் லாக்கிங் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பூசணம் பிடிக்கிறதா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. 3 இயர்ஸ் ஆச்சு வாங்கி, 2 டைம் இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் தொடச்சி தொடச்சி விட்டுட்டோம். இப்போ என்னடான்னா பீரோ ஃபுல்லாகவே பூசணம் பிடிக்குது. எல்லா கார்னர்லேயும் பாருங்கள், அதான் உள்ளே இந்த கார்னர் முன்னாடி ஃபுல்லாக. இப்போ நாங்கள் உள்ள துணியிலேயே வைக்க முடியல. நம்ம இது வாங்கினதே குழந்தைகளோட இந்த பெரிய ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் தொங்க விட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இது வாங்கினோம். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ். க்ளோஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், இதெல்லாமே 3 இயர்ஸ் ஆனாலும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஹேண்டிலு, இந்த லாக் எல்லாமே நல்லா இருக்குங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் இப்போ என்னென்னா, அந்த பூசணம் பிடிக்கிறத எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் தொடச்சி விட்டால் திருப்பி திருப்பி வந்தது. இத்தனைக்கும் பெட்ரூமில் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாக, பேக் சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம செவுத்தொட்டி நார்மலாக பீரோ வைப்போம், அப்போ அந்த செவுத்தொட்டி வைக்கும்போது இவ்வளோ பூசணம் பிடிச்சிருக்குங்க. அது இந்த இடம் பாருங்கள், இது ஃபுல்லாக உப்பிக்கிச்சு, இப்படி தூக்கிக்கிட்டே வந்துருச்சு. அந்தளவுக்கு லைட்டான இது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பூசணும்னு பாருங்கள் இந்த கார்னர் எல்லாம். 3 இயர்ஸில் இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் இப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஆர்டரில் போயிட்டு காண்டாக்ட் பண்ணால் அவங்க கால் பேக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறக்கும் தொடச்சி விட்டால் திருப்பி திருப்பி வந்துட்டே தாங்க இருக்கு. பேக் சைடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு அந்த கார்னர். டாப் கார்னர்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே மிடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூஞ்சை பிடிச்சிருச்சு. எல்லாமே உப்பியும் போச்சுங்க, ஸ்மெல் வருது. அந்த பூஞ்சை பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பெட்ரூம்ல ஸ்மெல் வருது. இந்த எண்டு பாருங்கள் மேலே இருந்து, இந்த சைடு பாருங்கள், நம்ம தொடச்சி விட்டோன்னா திருப்பி வந்துடுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு இதே இப்போ என்ன பண்ணா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க யாரை கேட்டாலும். ஸோ வார்னிஷ் வாங்கி அடிக்கலாம். ஏன்னா ஹுட் அப்படின்னாலே மரத்தில் என்னன்னாலும் வார்னிஷ் அடிச்சுட்டா அந்த பூஞ்சை வராது அப்படின்னு சொன்னாங்கட்டு. நார்மலாக வார்னிஷ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி அதை அடிக்கலாம். இதை க்ளீன் பண்ணுற பாருங்கள், தொடச்சா போயிடும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள் துணியை வச்சு அழுத்தி துடைக்கும் போது அது கம்ப்ளீட்டாக சுத்தமாக போயிடுங்க அந்த பூஞ்சை. ஸ்மெல் வருது இந்த இடம், இந்த கார்னர் மாக்கொண்டு ஃபுல்லாகவே பூஞ்சைங்க. 3 இயர்ஸில் இந்த மாதிரி ஆனால் எப்படி 10,000க்கு மேலே போட்டு வாங்கினேன் நான். இது என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எங்களுக்கு. அதான் யாரை கேட்குறது, அந்த எங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்த கார்பெண்டர் அண்ணா வந்து நீங்கள் எதனாலும் கூப்பிடுங்க சார், ஏதாவது பீரோ நீங்கள் வீடு மாற்றுறீங்க அப்படின்னாலும் நாங்கள் காலி பண்ணி கொடுக்கும்போது வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தரணாங்க. இப்போ அந்த அண்ணா நம்பர் கூப்பிட்டா சுவிச் ஆஃப் பண்ண வருதுங்க, வேறு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. பாருங்கள் துணியை வச்சு துடைச்சோம்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுது. பேக் சைடில் துடைக்கலாம் வாங்க. பின்னாடி பாருங்கள், பின்னாடி தான் ஃபுல்லாக அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம துணியை வச்சு துடைச்சா அவ்வளோதாங்க, கிளியராக பளபளன்னு ஆயிடுது. மற்றபடி இந்த டிசைன், இந்த லுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பீரோ பிளாக் கலரில்
நல்லா அழகாக இருக்குது. மெயினாக இது நம்ம அந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ஃப்ராக்கெல்லாம் ஃபுல் லென்த்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டீல் பீரோவில் அந்த ஆப்ஷன் அப்போது வர மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெட்ரூமே ஸ்மெல் வருதுங்க. நான் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இப்போ வார்னிஷ் அடிக்க போகிறேன். ஃபுல்லாக தொடச்சுட்டு உங்களுக்கு காட்டுறது பாருங்க. நல்லா லுக்காக செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக பேக் சைடு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கிளியராக தொடச்சாச்சு. இனி வார்னிஷ் அடிக்கிறதா. ஓகேங்க, நான் ஃபுல்லாக வார்னிஷ் அடிச்சுட்டு நான் திருப்பி எடுக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள் இந்த இன்டீரியர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த நம்ம வேணுங்கிற ஸ்டெப்புக்கு எடுத்துக்கலாம். இந்த சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா டிசைன் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம ஹைட்டாக ட்ரெஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த ஹைட் ஃபுல்லாத்துக்கு ட்ரெஸ் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக போகுது, இது ஃபுல்லாக உள்ளே பாருங்கள் இப்படி இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். இந்த கீழே ஃபுல்லாக பாருங்கள் பூஞ்சு எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதில் இது நம்ம எப்படி ட்ரெஸ் வைக்க முடியும். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு ஒரு போட்டு வார்னிஷ் அப்ளை பண்ணிடுறாங்க. இந்த பெரிய சைடு இருக்கிறதா இந்த மரத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மரத்துலையும் பாருங்கள் ஃபுல்லாக இந்த கார்னர் இந்த மரம் ஜாயிண்ட் ஓட்டுற இடமெல்லாம் பாருங்க துருப்பிடிச்சு. ஃபுல்லாகவே ஒரு க்ளீன் பண்ணியாச்சு. நான் தொடச்சிட்டாவே அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கு. நான் தொடக்கும்போது இதை எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள் வார்னிஷ் தான் ஒரு கோட் அடிச்சு விட்றேன். எந்த ஃப்ளைவுட்டாக இருந்தாலும் வார்னிஷ் அடிச்சுட்டா அந்த பூஞ்சை வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வார்னிஷை ஃபுல்லாக அடிச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு இது அடிக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் வேறு வழி இல்லைங்க, பூசணம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அதனால் இது ஒரு கோட் பீரோ ஃபுல்லாக அடிச்சுட்டா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது, பூசணம் பிடிக்காது. அதனால் ஃபுல்லாக வார்னிஷ் ஒரு கோட் அடிச்சு விட்றேங்க. ஒரு வழியாக வார்னிஷ் அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வார்னிஷ் அடித்து பீரோ பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுச்சு. ஃபுல்லாகவே 1.5 லிட்டர் வார்னிஷ் ஃபுல்லாக வாங்கி அடித்தாச்சுங்க. இங்கே பார்த்தா லுக்காக புது பீரோ மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக அடித்தாச்சுங்க. பேக் சைடில் தான் முக்கியமாக அதிகமாக அடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஞ்சை அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் நீட்டாக புதுசு மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் இது திருப்பி பூசணம் முடிச்சதுன்னா தூக்கி அக்கடை போட வேண்டியதாங்க. 10 வருஷம் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் டிவி ஸ்டாண்டு வாங்கி. அது இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் லோக்கல் கடையில் வாங்கினது.
இது 3 இயர்ஸில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இந்த சீட்டுக்கு வார்னிஸ் அடிக்கவே தேவையில்லை, மரம் லுக்காக இருக்கணுங்கிறக்காக இந்த மேலே சீட் ஓட்டுறதே இந்த மைக்ரா சீட். இதையும் மீறி பூசணம் முடிக்கணும், அப்போ இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலைங்க. வார்னிஸ் அடிச்சிருக்கோம், பார்க்கலாம். இனிமேல் நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஹாப்பி. ஓகே, இதுக்கடுத்து ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டியதாங்க. நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். ஒரு வழியாக வார்னிஸ் அடித்து எல்லா குட்டீஸோட ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பீரோ.